கரு உருவாக பிரார்த்தித்து வந்தோம். இப்போது உருவான கரு முழுமையாய் வளர்ந்து நல்ல குழந்தையாய் பிறக்க, உருவான கருவை காத்து சுகப்பிரசவத்திற்கு அருள் செய்ய காத்திருக்கும் தாயை திருக்கருகாவூரில் காண்போமா? திருக்கருகாவூர். பற்றுங்கோலின்றி தவித்த முல்லை கொடிக்கு தன் தேரை தந்த பாரியை கடையெழு வள்ளல்களின் வரிசையில் முதலில் வைத்து போற்றுகிறது செந்தமிழ் இலக்கியம். முல்லை வனத்தில் தவிழ்ந்த முல்லை கொடிக்கு தன்னையே தந்து படரவிட்டு மகிழ்ந்த தயாநிதியாய் இந்த ஆலயத்தில் நம் பெருமான். பச்சை மரத்தில் பற்றி படரும் முல்லை கொடியை சிறிது காலம் கழித்து தூக்கி பார்த்தால் முல்லை கொடி அன்பாய் இருகப் பற்றி தழுவிச் செல்லும் தடத்தில் பதிவுகளை பார்க்கலாம். உயிருள்ள மரத்தில் இது சாத்தியம், பட்டுப்போன மரத்தில் இந்த பதிவுகள் உருவாகா. இத்தலத்தின் இறை தனது சுயம்பு திருமேனியையே முல்லைக்கொடி பற்றி தழுவத் தந்து முல்லைக்கொடி தழுவிய பதிவுகளை தனது மேனியில் ஏற்றுள்ளார். தாவிப்படர தன்னையே தந்து தனது மேனியில் தழும்பேற்கும் பச்சை மரம் போல் உயிரோட்டமும் தாயினும் சால பரிந்தூட்டும் கருணை மனமும் கொண்டவர்தான் இந்த தலத்தின் முல்லைவனநாதர் என்பதற்கு இதனினும் வேறு சாட்சியங்கள் வேண்டுமோ? இங்கு இறைவனின் முன்னர் இரண்டு நந்தி தேவர்கள் உள்ளனர். இவற்றுள் ஒரு நந்தி தேவர் இறைவனைப் போலவே சுயம்புவாக தோன்றியவர். கும்பகோணத்திலிருந்து தஞ்சை செல்லும் சாலையில் பாபநாசம் என்னும் திருத்தலத்திலிருந்து தெற்கு நோக்கி திரும்ப சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அழகூட்டும் கிராமம் திருக்கருகாவூர். முன்னொரு காலத்தில் முல்லைவனமாயிருந்த இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கௌதமர், கார்கேயர் என்ற முனிவர்களுக்கு தன் துணைவியார் வேதிகையுடன் பணிவிடை செய்து வந்தார் நிந்துருவர் என்ற முனிவர். தங்களுக்கு குழந்தையில்லா குறையை முனிவர்களிடம் கூறி மழலை வரம் வேண்டி நின்றனர் அத்தம்பதியர். அவர்களின் சேவையில் மகிழ்ந்த முனிவர்கள் முல்லை வனத்தில் எழுந்தருளும் இறைவனையும் இறைவியையும் வணங்கி வர வேண்டியது கிடைக்கும் என்று உபதேசித்தனர். முனிவர்களின் உபதேசத்தை மனமேற்று நிந்துருவர், வேதிகை இருவரும் தம்பதி சமேதராய் பூஜித்து வர முல்லைவனநாதர் கர்ப்பரட்சாம்பிகை அருளால் வேதிகை கருவுற்றாள். கர்ப்பிணியாய் இருந்த தனது மனைவியை தனது ஆசிரம குடிலில் விட்டுவிட்டு ஒரு சமயம் வருண லோகத்தில் நடைபெற்ற யாகத்திற்கு சென்றிருந்தார் நிந்துருவர். அதுபோதில் ஊர்த்துவ பாதர் என்ற முனிவர் இவரது ஆசிரமத்தை நாடி வந்து தம் பசிப்போக்க உணவு கேட்டார். கருசுமந்து நின்ற வேதிகை தளர்ச்சியின் காரணத்தால் எழுந்து வந்து முனிவரை உபசரிக்க முடியாமல் தவித்தாள். வேதிகையின் நிலையறியாத ஊர்த்துவ பாத முனிவர் தன்னை வேதிகை அலட்சியம் செய்ததாய் நினைத்து ராசயட்சு எனும் நோயால் அவதியுறுமாறு சபித்துச் சென்றார். முனிவரின் சாபத்தால் தனது வயிற்றில் சுமந்த கருணழுவிச் செல்வதை வேதிகை உணர்ந்து இத்தலத்து பெருமானையும் பெருமாட்டியையும் நெஞ்சுமுருகி துதித்தாள். முல்லைக்கொடி தனது திருமேனியில் தவழவிட்டு தழும்புகளும் ஏற்று மகிழும் தயாபரன், கருசுமந்து நிற்கும் தாயாம் வேதிகையின் பிரார்த்தனையில் உள்ளம் மகிழ்ந்து தனது தேவியை நோக்க, தேவி நழுவிய கருவை ஒரு தெய்வீக குடத்தில் காத்து ரட்சித்து குழந்தை முழுமை பெற்று வெளிவர அருள் செய்தாள். அதனால்தான் கருகாவூர் என இவ்வூர் பெயர் பெற்றது. இத்தலத்தின் நாயகனையும் நாயகியையும் கருவுற்ற பெண்களின் கருகாத்து ரட்சிக்க வேண்டுமென அன்புடன் பணிந்தாள் வேதிகை. அன்று தொட்டு அம்மையும் அப்பனுமாய் தமது செய்கள் சுமக்கும் செய்களை காத்து ரட்சிக்கும் அருளாடலுக்கு தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து வேண்டிச் செல்லும் வேண்டுதலை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி செலுத்தும் பக்தர்களே சாட்சிகளாகின்றனர். அம்மனும் கருகாத்த அம்பிகையாய் கொண்டாடி போற்றப்படுகிறாள். தாய்ப்பால் பெற முடியாமல் தவித்த குழவிக்கு பெருமானின் கட்டளைப்படி காமதேனு குழந்தைக்கு பாலூட்டி மகிழ்ந்தது. தனது குளம்பால் ஆலயத்திற்கு ஷீரணகுண்டம் என்னும் பார்க்குளத்தையும் அமைத்து தந்தது. படைப்பு கடவுளாம் பிரம்மன் தனது ஆணவத்தால் படைப்பு தொழிலை இழந்து பின்னர் இத்தலத்தின் அருகே தன் பெயரில் தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி பெருமானை வணங்கி மீண்டும் படைப்பு தொழிலை பெற்றான். ஸ்வர்ணாகரன் என்ற வைசியன் தீவினையின் பயனால் பேயுரு அடைந்து
கார்கிய முனிவரிடம் அடைக்கலம் தேடி புகுந்தான். அவனை கார்கிய முனிவர் பிரம்ம தீர்த்தத்தில் நீராட செய்து பேயுரு மாற செய்து முல்லைவனநாதருக்கு ஆலயமும் அமைத்தார். பசுக்கொலை பழியேற்ற கௌதமர் போதாயனர் வழிகாட்ட சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து தீர்த்தமாடி பசுக்கொலை பழி நீங்க பெற்றார். அந்த சிவலிங்கம் அம்பிகை சந்நிதி எதிரில் கௌதமேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறது. சத்தியமாமுனியின் கட்டளைக்கு மாறாக அவர் தவம் செய்த வனத்தில் வேட்டையாடி மகிழ்ந்த மன்னன் குசத்துவசன் முனிவரின் சாபத்தால் கொடும்புலி உருவமேற்றான். தனது தவறுக்கு வருந்தி பிராய்ச்சித்தம் வேண்டி மன்னனுக்கு சத்தியமாமுனி இந்த ஆலயத்தின் பெருமானை சத்தியகோப தீர்த்தத்தில் நீராடி வேண்டச் சொன்னார். முனிவரின் வாக்குப்படி தீர்த்தமாடி முல்லைவனநாதரை பணிந்து வணங்கி தனது சுய உருவம் பெற்றான் மன்னன் குசத்துவசன். அதற்கு நன்றி கடனாக இவ்வாலயத்தை அழகுபடுத்தி சிவாச்சாரியர்களுக்கு இல்லங்கள் அமைத்து தந்தான். சங்கு கர்ணன் என்ற அந்தன குமாரன் தனது குருவின் கட்டளைப்படி அவரது மகளை மனைவியாக ஏற்க மறுத்து பேயுரு பெற்று மார்கழி திருவாதிரை நாளில் இந்த தலத்தை அடைந்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் நீங்க பெற்று சுய உரு அடைந்து கழித்தான். தட்சிணது சாபத்தால் துன்புற்ற சந்திரன் ஒரு பங்குனி மாத பௌர்ணமி நாளில் இத்தலத்தில் சிவபூஜை செய்து சாபம் நீங்க பெற்று நற்கதி அடைந்தான். இப்போதும் பங்குனி மாதம் பௌர்ணமி நாளில் சந்திரனின் ஒளி இறைவனின் திருமேனியில் படுவதை நாம் காணலாம். மூர்த்தம் தீர்த்தம் விருட்சம் எனும் மூவகை சிறப்புகளும் நிறைந்த தலத்திலுறையும் நம் பெருமானையும் பெருமாட்டியையும் கருவுற்ற மங்கையர் இத்தலத்திலேயே கருவுற்ற நாள் முதல் தாம் சுமக்கும் கரு நல்ல குழந்தையாக உருப்பெற்று வளரவும் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலம் பெற்று வர தினந்தோறும் சிவசேவை செய்து வேண்டி நல்ல குழந்தையை பெற்றெடுத்துச் சென்றதாக தலப்புராணம் கூறுகிறது. பிரார்த்திக்கும் முறை சுயம்பு திருமேனி கொண்ட இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் சந்நிதி அமைந்துள்ளது. சோமாஸ்கந்த வடிவில் அமைந்துள்ள இந்த மூன்று சந்நிதிகளையும் ஒரு சேர வலம் வந்து பணிவார்க்கு திருமண வரமருளி புத்திரபாக்யமருளி உருவான கரு சிதைவின்றி அழகும் அறிவும் நிறைய பிறக்கச் செய்து பிறந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளும் தந்து காக்கும் இரட்சகர்களாக அம்மையும் அப்பனும் இங்கே காத்திருக்கிறார்கள். திருமணம் கூடி வராமல் தடைபடுவாரும் திருமணமாகி குழந்தை பேரின்றி மனம் வெதும்பும் தம்பதியர் விரைவில் மழலை செல்வம் பெறவும் கர்ப்பமாயிருக்கும் மங்கையர் பேறுகால கோளாறுகள் ஆபத்துக்கள் நீங்க பெற்று நல்லவிதமாய் குழந்தை பெற்றுக் கொள்ளவும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து நலம் பெறுகின்றனர். திருமணம் கூடிவராத கண்ணியரும் திருமணமாகி பல ஆண்டுகளின் பின்னரும் புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியரும் இவ்வாலயத்திற்கு நேரில் வந்து அம்மன் சந்நிதி வாயிற்படியில் சிறிது நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு செய்ய தடைகள் நீங்கி திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமும் திருமணமான தம்பதியர்களுக்கு தேவியின் பாதத்தில் வைத்து பூஜித்து தரப்படும் நெய்யை சிவாச்சாரியார் கூறும் நெறிமுறைகளை பின்பற்றி பயன்படுத்த வெகு விரைவில் புத்திரபாக்கியம் கிட்டும். கர்ப்பிணி பெண்கள் தேவியின் பாதத்தில் விளக்கெண்ணெய் வைத்து பூஜித்து பிரசவ வேளையில் தேவியை மனதில் உள்ளன்போடு நினைத்து வயிற்றில் தடவிக்கொள்ள பேறுகால கோளாறுகள் விரும்பத்தகாத பின் விளைவுகள் ஆபத்துகளின்றி குழந்தை பேறு நிச்சயம் அருள்கிறாள் இந்த தலத்தின் தேவி. தாயின் அருளால் பிறக்கும் குழந்தையை தூக்கி வந்து ஆலயத்தில் உள்ள தங்கத் தொட்டிலில் இட்டு தாலாட்டி அம்பாளின் சந்நிதியை வலம் வந்து பிரார்த்தனையை நிறைவு செய்தல் வேண்டும். உள்ளம் நிறைவன்புடன் மடியேந்து யாசிக்கும் தனது பக்தர்களுக்கு மழலை செல்வம் நிச்சயம் அருள்கிறாள் இந்த தலத்தின் தேவி. வாருங்கள், வரம் பெறுங்கள், மழலையை மடியேந்தி செல்லுங்கள்.
மணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க நீரணிந்த நெற்றியும் நீலமணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க காலணிந்த தண்டையும் கோலமையில் வண்ணமும் கண்முன்னே காட்சி தருக கண்முன்னே காட்சி தருக நீரணிந்த நெற்றியும் நீலமணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க நீரணிந்த நெற்றியும் நீலமணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க மணிகளும் கணகண கணகண வென்று ஒலிக்க உடுக்கையின் நாதமும் உமைபாத சதங்கையும் தகதகிட தகதகிட என்று ஒலிக்க பாவையர் கானமும் நான் மறை வேதமும் பாவையர் கானமும் நான் மறை வேதமும் ஜெய ஜெய ஜய ஜய என்று முழங்க நீரணிந்த நெற்றியும் நீலமணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க நீரணிந்த நெற்றியும் நீலமணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க நீயாட உமையாட பஞ்சபூதங்களாட மானாட மழுவாட கங்கையாட பிறையாட சடையாட பாம்பு மாடு கோனாட நதியாட தேவரும் ஆட உமையொரு பாகா மானேந்தும் கையா கலைஞான ரூபா சிலையான தேவா திரை சூடும் வேளே மறையோதும் வேதா நலம் யாவும் தரவே எமை காக்கவாரா நீயாட நானாட உலகமே மகிழ்ந்தாட நீயாட நானாட உலகமே மகிழ்ந்தாட அண்ணாமலையாட அகிலமே சேர்ந்தாட நீரணிந்த நெற்றியும் நீலமணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க நீரணிந்த நெற்றியும் நீலமணி கண்டமும் நித்தம் எமை வந்து காக்க காலணிந்த தண்டையும் கோலமையில் வண்ணமும் கண்முன்னே காட்சி தருக கண்முன்னே காட்சி தருக